நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பேரூராட்சியில் தடுப்பூசி முகாமில் பங்கேற்றவர்களுக்கு 10 முட்டைகள் வழங்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, இப்போ முட்டை பரிசாக வழங்கும் அந்த இதுவரைக்கும் யார் முன் வந்திருக்கிறார்கள்? இதுவரை எவ்வளவு பேர் தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள்? காயத்ரி, தமிழகத்தில் குறிப்பாக இன்று மாபெரும் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 700 தடுப்பூசி முகாமல் அமைக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர். பொதுமக்களை வந்து ஊக்கப்படுத்தவும் தடுப்பூசி போடுற அவசியத்தை தெரியப்படுத்தவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சேந்தமங்கலம் பேரூர் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு முட்டைகளை வழங்கி தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தற்போது வரை தடுப்பூசியில் ஆர்வம் கொண்ட பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திய பிறகும் தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்னதாக முட்டைகளை பெற்று வருகிறார்கள். அதே போல் மோர ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆரியூர் பகுதியில் முட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முட்டைகளை வாங்கிய பேரூர் கழக நிர்வாகிகளும் மற்றும் வந்து அரசியல் பிரமுகர்களும் இந்த முட்டைகளை இலவசமாக வழங்கி பொதுமக்களுக்கு அறிவுரை கொடுத்து வருகிறார்கள். அந்த அறிவுரையின் பிறகு பொதுமக்களும் தடுப்பூசி செலுத்தக்கூடிய பெண்களும் ஆண்களும் நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டு ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். காயத்ரி, நன்றி. ரவிக்குமார் இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் முதல் 1500 பேருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அதன்படி ஆண்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலும் பெண்களுக்கு எவர் சில்வர் பாத்திரமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ பரிசு தரதுனால தடுப்பூசி போடுவதற்கு மக்களிடம் ஆர்வம் அதிகரிச்சிருக்கா? அதாவது காயத்ரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் வந்து பொதுவாக இந்த கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கிறதுல வந்து மக்கள் வந்து சுலக்கம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில பல்வேறு கட்டமா வந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வந்து சமூக ஆர்வலர்களும் ரோட்டரி சங்கம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து வந்து உள்ளிட்டவர்களும் வந்து பரிசு பொருட்களை அறிவித்திருந்திருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரே இலக்கா வந்து முதல் தவணை செலுத்தாத சுமார் 8000 பேருக்கு வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தும் பணி 500 இடங்கள்ல தடுப்பூசி செலுத்தும் பணி வந்து தொடங்கி நடைபெற்று இருக்கு. இதுல வந்து ஆர்வம் ஒரு சில இடங்கள்ல ஆர்வத்தோட வந்து மக்கள் வந்து கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டு பரிசு பொருட்களை பெற்று செல்கின்றனர். பல்வேறு இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வந்து வரது சுணக்கம் காட்டி ஆர்வம் காட்டி வருகின்றனர். காயத்ரி, நன்றி. செந்தில் இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக.